Hi guys, in this video, let's see how to find a mobile. If you want to find a mobile, you can find an LCD display or AMOLED display. You can find a Gadget processor, Snapdragon processor, 4G RAM, 6G RAM, 30W fast charging, 65W fast charging, 4G mobile, 5G mobile, 48MP camera, 108MP camera, glass bag mobile, plastic bag mobile. That's why there are a lot of problems. So, this is the first video. In this video, you can see the first video. கேட்ட சரியான மொபைல நீங்க தேர்ந்தெடுத்து வாங்குறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கான வீடியோவா இருந்தாலும் பரவாயில்லை என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சதை வச்சு தெளிவா உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன் அப்படினு கேட்டிங்கனா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நல்ல போன முதல் வீடியோ அப்படினு பாத்தீங்கனா சரியான மொபைல எப்படி வாங்குறது அப்படிங்கற வீடியோ தான் அந்த வீடியோக்கான லிங்க் வேணா இப்டன்ல கொடுக்கிறேன் ஒரு நல்ல வீடியோ செக் பண்ணி பாருங்க ஆனா இப்ப அந்த வீடியோ ஒரு அவுட்டேட்டட் வீடியோ ஏன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது சோ situation அந்த மாதிரி மொபைல் வாங்கினீங்கன்னா செட்டே ஆகாது சோ இந்த வீடியோல கரெக்ட்டா பாத்துறலாம் வாங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது உங்களோட தேவை என்ன அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கணும் ஏன் சொல்றேன் அப்படினு கேட்டிங்கனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல சோ அதனால உங்களோட டாப் பிரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஏனா எல்லாருக்கும் ஒரு ஆல் ரவுண்டர் மொபைல் அப்படிங்கறது தேவை எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் டாப் பிரெஃபரன்ஸா இருக்கும் சோ அதனால என்னென்ன டாப் பிரெஃபரன்ஸ் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க இரண்டாவது உங்களோட பட்ஜெட் உங்களோட பட்ஜெட்டை நீங்க ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிரணும் உங்களோட பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்க என்ன பிரைஸ்க்குள்ள மொபைல தேட போறீங்க அப்படின்றத உங்களுக்கு முடிவு பண்ணி சொல்லும் அதனால உங்களோட பட்ஜெட் 15000மா 20000மா 25ஆ அல்லது 30ஆ அப்படின்றத ரொம்ப தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிருங்க இது ரெண்டாவது பண்ண வேண்டியது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினாலே ஒரு மொபைல் எடுக்க ரெடி ஆயிட்டோம் அப்படினா அர்த்தம் சோ இப்ப ஒரு மொபைலை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பாப்போம் நீங்க எல்லாத்தையும் பார்க்கிறது முன்னாடி 4G-ஆ 5G-ஆ அப்படின்றத பாத்துருவோம் ஏனா இப்ப எல்லாருக்கும் இருக்க பெரிய குழப்பம் இதுவா தான் இருக்கு அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ செக் பண்ணுங்க சிம்பிளா சொல்லணும்னா நீங்க யூஸ் பண்ற காலத்தை பொறுத்து இருக்கு ஒரு மொபைலை நீங்க வந்து 3-4 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 5G மொபைலாவே எடுத்துக்கோங்க ஏன்னா பின்னாடி 5G வந்ததுன்னா தேவைப்படும் ஆனா இங்க பேண்ட் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க குழப்பம் தான் அது இருந்தாலும் ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா பேண்ட்ஸ் இருக்கிற ஒரு 5G மொபைலை எடுத்துங்க அப்படி இல்ல நான் ஒரு 2 வருஷத்துலாம் மொபைல் மாத்துவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 5G-க்காக எக்ஸ்ட்ரா காசு போட வேண்டாம் உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே ஒரு 5G மொபைல் எடுத்திருந்தனா ரொம்ப நல்லது எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிரைஸ் போட்டு 5G மொபைலுக்கு போகாதீங்க 4G மொபைலே ஓகேயான மொபைல் 2 வருஷத்தில் நீங்கள் மொபைல் மாற்ற போகிறீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நீங்கள் 4G மொபைலா 5G மொபைலா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் என்னோட சஜஷன் இப்போதைக்கு 4G மொபைல் எடுக்கிறதே போதுமானது ஏன்னா 5G மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா இல்லை 5G அப்படின்ற பேரில் இருக்க நிறைய மொபைல்ஸ் அதிக ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க மொக்க ஸ்பெக்ஸோட ரெண்டாவது டிஸ்பிளே நீங்கள் டிஸ்பிளே அப்படின்றது தான் ரொம்ப அதிகமாக நம்ம மொபைல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் ஸோ அதனால் டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே டிஸ்பிளேயில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா HD டிஸ்பிளே ஃபுல் HD டிஸ்பிளே அதுக்கு கொடுக்குற ரிஃப்ரெஷ் ரேட் அது போக LCD-ஆ AMOLED-ஆ அப்படின்ற வித்தியாசங்கள் தான் அதிகமாக பார்க்கப்படுது ஸோ இங்கே HD-ஆ ஃபுல் HD-ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு HD டிஸ்பிளே தான் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும் ஃபுல் HD கிடச்சிது அப்படின்னா ஓகே ஆனால் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களோட மொபைல் ஃபுல் HD-ஆ தான் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க ஃபுல் HD அப்படின்றது பிக்சல்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் இன்னுமே கிறிஸ்பாக கிளியராக இருக்கும் ஸோ அதனால் ஃபுல் HD எடுத்துக்கோங்க அடுத்து AMOLED-ஆ LCD-ஆ அப்படின்ற சந்தேகத்துக்கு வருவோம் இங்கே LCD-யில் கம்மி ப்ரைஸில் நிறைய ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும் ஆனால் AMOLED-ல அதிக ப்ரைஸில் மட்டும்தான் நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும் இங்கே கண்டிப்பாக நான் AMOLED தான் ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன் ஏன்னா அதிகமாக நம்ம வந்து டிஸ்பிளே கூட தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது 120Hz அப்படின்றது நம்ம நார்மல் யூசேஜில் கண்டிப்பாக யூஸ் ஆகாது இங்கே கம்பெனியே அப்படி தான் வச்சுருக்காங்க பேட்டரியை சேவ் பண்ணணும்னு எப்போவுமே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே ரன் ஆக போகிறது இல்லை ஸோ இங்கே 60Hz போதுமானது நீங்கள் 60Hz இருக்க AMOLED டிஸ்பிளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் இன்னுமே நல்ல டீப் பிளாக் இருக்கும் அதே மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்லாம் நல்ல தூக்கலாக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு AMOLED டிஸ்பிளே கிடைக்குதா உங்களோட பட்ஜெட்டுக்குள்ள அப்படின்னு பாருங்க இப்போ இருக்கிற நாட்களில் LCD-க்கும் AMOLED-க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் உங்களோட பட்ஜெட்டில் AMOLED டிஸ்பிளே கிடைச்சிது அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படி இல்லை LCD தான் கிடைக்குது அப்படின்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வாங்கினாலே உங்களுக்கு ஓகே தான் இருக்கும் அதை தாண்டி பெருசாக நீங்கள் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ரெண்டாவது பில்ட் குவாலிட்டி இங்கே பில்டில் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் பிளாஸ்டிக் பில்ட் அது போக கிளாஸ் பில்ட் இந்த ரெண்டு தான் இங்கே கிளாஸ் பில்ட் அதிகமாக பார்க்க முடிகிறதே இல்லை இங்கே கிளாஸ் பில்ட் எப்போவுமே பெட்டர் தான் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா கிளாஸ் பில்ட் இன்னமும் ப்ரீமியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் ரிடியூஸ் பண்ணுறதுனா கிளாஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் கிளாஸ் பில்ட் எப்போவுமே பெட்டர் தான் நீங்கள் வந்து ஒரு ஹை எண்ட் மொபைல் எடுக்க போகிறீங்க ஒரு 25-30,000 ரூபாய் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் பில்டு
இருக்கணும் அப்படின்றத பாருங்க. அப்படி இல்லை ஒரு 15-25,000 எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிளாஸ்டிக் பில்ட் போறது பிரச்சனையே இல்லை. கிளாஸ் பில்டோ பிளாஸ்டிக் பில்டோ ஒரு நல்ல தரமான கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா லுக்கா இருக்க மாதிரியா வாங்கினாலும் சரி ஒரு நல்ல கேஸ் போட்டுக்கோங்க. அது வந்து உங்களோட டிஸ்பிளே அடிக்கடி உடையாம இருக்கிறதுல இருந்து பாதுகாக்கும். ஏன்னா கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் போட்டு தர டிஸ்பிளே மட்டும் தான் எப்பவுமே பெஸ்டா இருக்கும். செகண்டா நம்ம தேர்ட் பார்ட்டியில மாற்ற டிஸ்பிளே அப்படின்றது அந்த அளவுக்கான குவாலிட்டி எடுத்துட்டு வராது. ஸோ அதனால நீங்க டிஸ்பிளேயை பாதுகாக்கிறதுக்காகவாவது ஒரு நல்ல பேக் கேஸ் அது போக ஒரு டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அதிகமா பாக்குறது கேமராஸ். இங்க கேமராஸ்னு வந்த உடனே ரொம்ப பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா கேமராஸ்ல 12 MP இருக்கு, 48 MP, 64 MP, 108 MP, 200 MP வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன கேமரா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்பி கவுண்ட் அப்படின்றது ஒரு மேட்ரே இல்லை. நீங்க மேக்சிமம் 108 MP போனீங்கனாலும் அந்த 12 MP கேமரா அவுட்புட் தான் அது கொடுக்குது. பிக்சல் மெர்ஜ் பண்ணிட்டு அது 12 MP அவுட்புட் தான் கிடைக்குது. 48 MP அதை தான் பண்ணிட்டு இருக்குது. ஸோ கேமராவில் இந்த எம்பி கவுண்ட் இருக்கு அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போகணும் அப்படின்ற எப்பவும் அவசியம் கிடையாது. மேக்சிமம் ஒரு 64 MP கேமரா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஒரு 15,000 ப்ரைஸில் எடுக்கிறீங்கன்னா அப்படி இல்லை அதை விட கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 48 MP கேமராவே போதுமானது. ஆனால் இப்போ அதிகமாக ஃப்ளாக்ஷிப் மொபைலில் நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP கேமரா தான். ஸோ இங்கே 108 MP அப்புறம் 50 MP கொண்டு வந்திருக்காங்க. இதனோட அவுட்புட் அப்படின்றது ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ இங்கே எம்பி கவுண்ட் முக்கியமே கிடையாது, அதில் கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் தான் முக்கியம். ஏன்னா உங்களோட மொபைல் எந்த அளவு சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் பண்ணுதோ அதை பொறுத்து உங்களோட அவுட்புட் கேமராலேருந்து வர அவுட்புட் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு 15,000 மேலே எடுக்கிறீங்கன்னா ஒரு 64 MP கேமரா பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே 10,000 15,000 எடுக்கிறீங்கன்னா ஒரு 48 MP கேமரா பார்த்துக்கோங்க. இதுதான் அதிகபட்சம். ஸோ 108 MP அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போகிறது அப்படின்றது தேவையில்லாதது தான். அடுத்து அந்த கேமரா கவுண்ட்ஸ். ஆமாம், கேமரா கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே குவாட் கேமரா, ட்ரிபிள் கேமரா, டபுள் கேமரான்னு மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே கேமரா கவுண்ட் முக்கியமே கிடையாது. அதிகபட்ச பேர் இந்த செகண்டரி தேர்ட் கேமராவை யூஸே பண்ண மாட்டோம். குறிப்பாக இந்த 2 MP டெத், 2 MP மேக்ரோ அப்படின்றது எங்கேயுமே யூஸ் ஆக போகிறது இல்லை, அதிகமே யூஸே ஆகாது. ஸோ இங்கே கேமராவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேமரா கவுண்ட்டுக்காக விலை அதிகமாக போகலாம் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா அதை தூர தள்ளிடுங்க. அந்த 8 MP ஒயிட் ஆங்கிள் ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது, பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி மற்ற கேமராஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே கேமரா கவுண்ட்டை ஒரு மேட்டராகவே பார்க்காதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு கேமராவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒயிட் ஆங்கிள், அது போக அதில் வர டெலஃபோட்டோ இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டெலஃபோட்டோ கேமராலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைலோட ப்ரைஸ் அதிகமாக போக போகுது. ஸோ அதனால் அந்த கேமராலாம் கன்ஃபார்ம் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத யோசிச்சு முடிவு பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அடுத்து பேட்டரி. இங்கே பேட்டரி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். எங்கள் ஒரு மொபைலில் 4000 mAh அப்படின்றது இப்போ சுத்தமாக போதாதுங்க. என்னோட மொபைல் 4000 mAh தான், ஒரு நாளைக்கு நிறைய டைம் சார்ஜ் போட வேண்டியது இருக்குது. குறைஞ்சது ஒரு 5000 mAh இருந்தது அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை ஒரு 4500 இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நிறைய மொபைல்ஸ் இப்போ 5000 mAh வருது. உங்களுக்கு ஹையான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல அப்படின்னா குறைஞ்சது 5000 mAh பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 W அப்படின்றது இப்போ போதுமானதாக இல்லை. அதனால குறைஞ்சது ஒரு 30 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே 30 W கீழே போச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆகுது. 30 W மேலே 65 W அப்படின்னா இருக்குது. 65 W 30 W விட மிஞ்சி போனால் ஒரு 10-20 minutes ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுது. ஸோ அந்த அதிக அளவு சார்ஜ் பண்ணுறதுனால பேட்டரியில் அதிக அளவு ஹீட் உருவாகும். இதனால் பேட்டரி அஃபெக்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பேட்டரியோட சர்க்கிள் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதனால் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நடுவில் இருக்கணும். ஸோ இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி, 30 W ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது போதுமானது. அடுத்து ரேம் அப்புறம் ஸ்டோரேஜ். இங்கே ரேம் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் எடுக்கிற மொபைலை பொறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரேமை பற்றியும் தெளிவாக வீடியோ பண்ணியிருக்கேன், லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. ரேம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ரேமுக்காக எக்ஸ்ட்ரா காசு போடுறது சுத்தமாக நம்ம காசை தூர போடுறதுக்கு சமம். அந்த அளவுக்காக தான் இப்போ இருக்கிற மார்க்கெட் போயிட்டுருக்கு. இங்கே 12 GB ரேம்லாம் எப்பவும் தேவையே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற மொபைலை பொறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-12,000 உள்ள மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 GB ரேம் போதுமானது. ஒருவேளை இந்த ப்ரைஸில் 6 GB ரேம் கிடச்சிதுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ 10-12,000 எடுக்கிறீங்கன்னா 4 GB ரேமுக்கு போய்க்கோங்க. அப்படி இல்லை 15,000-15,000 மேலே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 6 GB ரேம் தேவை. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் 15,000 வர மொபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல்ஸாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் 4 GB ரேம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக போதவே போதாது. அதனால் ஒரு 6 GB ரேமுக்காகவும் மூவ் ஆகிக்கோங்க. இதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 மேலே மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 GB ரேமுக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே 8 GB ரேம் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக தேவையா அப்படின்றத யோசிச்சு மட்டும் போய்க்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8 GB ரேம் அப்படின்றது நான் ரொம்ப நாளைக்கு மொபைல் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம்
ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே 8 GB ரேம் எடுக்கலாம். அடுத்து ஸ்டோரேஜ், இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடாத ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 GB வேரியன்ட். நீங்கள் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு கீழே எடுக்கிறீங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த 32 GB ஸ்டோரேஜை கட் பண்ணுறது நல்லது தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அந்த அப்ளிகேஷன் நாள் கணக்கில் யூஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி அது அதனோட நம்மளோட ஸ்டோரேஜை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் டேட்டா ஸ்டோராக அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்டோரேஜை எடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம எதுவுமே யூஸ் பண்ணனாலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் போதும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் போதும் இந்த 32 GB காலி பண்ணுறதுக்கு. அதனால் 32 GB அப்படின்றது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா போதுமானதாக இருக்கவே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது ஒரு 64 GB ஸ்டோரேஜ் ஆகுது இருக்கா அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது, 64 GB ஸ்டோரேஜுக்கு போய்க்கோங்க. அதே மாதிரி ஒரு 15000 ரூபாய் அந்த ப்ரைஸ்க்கு மேலெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 128 GB ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அந்த ப்ரைஸில் எடுக்கும்போது நம்ம ஒரு சில கேம்ஸ் ப்ளே பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் அந்த ஸ்டோரேஜ் தேவையானதாக இருக்கணும். இப்போ இருக்க சூழ்நிலையில் இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சதுன்னா 6 GB ரேம் 128 GB ஸ்டோரேஜ் வர வேரியண்ட்டை எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி அது போக யூஎஃப்எஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இஎம்எம்சியை தவிர்த்துக்கோங்க, இது வந்து பழைய மாடல், அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதுவே யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பீடாக இருக்கும்போது உங்களோட டிவைஸ் இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டைம்லேருந்து க்ளோஸ் ஆகிற டைம்லேருந்து லோட் ஆகிற டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற நிறைய மொபைல்ஸ் யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜோடு தான் கொண்டு வராங்க. அடுத்து ப்ராசர், இங்கே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய குழப்பம் வரும். ஸோ அதனால் இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே குவால்காம் மீடியா டெக் ரெண்டு ப்ராசரும் இருக்குது. ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே குவால்காம் இது வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அதனோட ஜிபியு அது போக அது ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகாது அப்படின்றதுனால. இங்கே மீடியா டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமான ஜிபியூ இல்லை, தேர்ட் பார்ட்டி ஜிபி யூஸ் பண்ணுறாங்க. அது போக ஹீட்டிங் அப்படின்றது இப்போ வரைக்குமே மீடியா டெக்கோட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் மீடியா டெக்கோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் மொபைல் கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப அதிக பர்ஃபார்மன்ஸோட கம்மி ப்ரைஸில் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மீடியா டெக் போய்க்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ப்ரைஸ் அதிகமானால் பரவாயில்ல, மொபைலோட லைஃப் இன்னுமே அதிகமாக இருக்கணும், நான் வந்து ப்ரைஸ் அதிகமாக போட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா குவால்காம் பக்கம் போய்க்கோங்க. இங்கே இப்போ மீடியா டெக் ப்ராசஸுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, பர்ஃபார்மன்ஸ் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு குவால்காமுக்கு டஃப் கொடுக்குறாங்க மீடியா டெக். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். அடுத்து என்ன ப்ராசஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தனி வீடியோவே பண்ணலாம். இதில் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், குவால்காம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000-7000 ரூபாய்க்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா 400 சீரியஸ் ப்ராசர் எடுங்க. அப்படி இல்லை அதோட அதிகமாக எடுக்கிறீங்க ஒரு 10-12000 ரூபாய்க்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா 600 சீரியஸ் ப்ராசர் எடுங்க. 15000 ரூபாய் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா 700 சீரியஸ் கண்டிப்பாக எடுத்துருங்க. 700 சீரியஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும், அது ஒரு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசராக இருக்கும். ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசராக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து 25000 ரூபாய்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 800 சீரியஸ் ப்ராசஸ் போய்க்கோங்க. இதுதான் இந்த ப்ராசர் நீங்கள் செலக்ட் பண்ணுற விதம். இதுவே மீடியா டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10000 ரூபாய்க்கு கீழே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியா டெக்கில் வந்து ஜி சீரியஸ் ப்ராசஸ் செலக்ட் பண்ணுங்கள். G30, G70 இந்த மாதிரி ப்ராசஸ் செலக்ட் பண்ணுங்கள். 15000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா G90 அந்த சீரியஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டைமென்சிட்டி சீரியஸ் மீடியா டெக் டைமென்சிட்டி 800க்கு மேலே எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஒரு 20000 ரூபாய் 25000 ரூபாய்க்குலாம் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 1000 சீரியஸ் ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா ப்ராசர் அப்படின்றது மொபைலில் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் எடுக்கும்போது மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொஞ்ச நாள் ஆகும்போது கண்டிப்பாக ரொம்ப அடி வாங்கிடும். ஸோ ப்ராசர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ப்ராசரை ரொம்பவே செலக்ட் பண்ணி வாங்க. முடிஞ்சதுன்னா ஒரு வீடியோ பண்ணுறேன், பண்ணிவிட்டு லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துறேன். நான் சொன்னது இந்த ப்ராசரை பற்றி சொன்னது புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. கடைசியாக சாஃப்ட்வேர், இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். டிஸ்பிளேக்கு அடுத்து நம்ம அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண போகிறது அந்த சாஃப்ட்வேரோட தான். ஏன்னா மற்ற எல்லா காம்பனன்ட்ஸும் உள்ளே இருக்க போகுது, நம்ம கண்ணில் பார்க்க போகிறது அந்த சாஃப்ட்வேரை மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கும்போது சாஃப்ட்வேர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சாஃப்ட்வேரை சாதாரணமாக எடுத்துட முடியாது, அதனால் இதை வந்து உங்களோட தேவை அப்படின்னு விட்டுற போகிறேன். ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பிடிக்கும், ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் அப்படின்றது ரொம்பவே க்ளீனாக இருக்கும், நார்மலாக ஆண்ட்ராய்டு வைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் எதுவும் வராது, தேவையில்லாமல் எந்த ஆட்ஸும் காமிக்காது. ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு ஸ்டாக் ஓஎஸ். இதுவே கஸ்டம் ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ யூஐ, ரியல்மி யூஐ, கலர் ஓஎஸ், ஆக்ஜியன் ஓஎஸ் இது எல்லாமே கஸ்டம் ஓஎஸ். இதில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் எக்கச்சக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும். எனக்கு வந்து கஸ்டம் ஓஎஸ்லாம் ரொம்பவே பிடிச்சது மீ யூஐ. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தேவையா தேவையில்லையா அப்படின்றத பொறுத்து ஒரு ஓஎஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கஸ்டம் ஓஎஸை செலக்ட் பண்ணும்போது இந்த மீ யூஐ மாதிரி
அப்ளிகேஷன்ஸில் நிறையவே ஆட் வரும். இப்போ எல்லா கஸ்டம் ஓஎஸ்லையுமே சின்ன சின்னதாக ஆட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கஸ்டம் ஓஎஸ் செலக்ட் பண்ணும்போது ஆட் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆடெல்லாம் பார்க்க மாட்டேன், கஸ்டம் ஓஎஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவ்வளோதான், நீ ஒரு மொபைலை இதெல்லாம் பார்த்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்க போகுது. இங்கே ஒரு மொபைலில் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் என்னென்ன இருக்கணும், எப்படி செலக்ட் பண்ணணும், எந்தெந்த ப்ரைஸ்க்கு என்னென்ன மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ணது பிடிச்சிருந்தது, என்னோட ஒர்க் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஒரு ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் கூட. ஏன்னா மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களோட ஷேர் அப்படின்றது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை வீடியோவை நிறைய பேர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடலாம். ஒரு 2000 லைக் ரீச் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப பெரிய டார்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற என்ன மாதிரியான வீடியோ டாபிக் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன்.